ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி ஆவணி 5ஆம் நாள் சுப முகூர்த்தம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன், தனுசில் கேது குரு சனி. ஆவணி மாதத்தில் வருகின்ற சுப முகூர்த்த தினம். இன்றைக்கு நிறைய விசேஷங்கள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, செயல்பாடுகளின் மூலம் மதிப்புகள் உயரும். பெரியோர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும். சிலருக்கு பதவி உயர்வும் பொறுப்புகளும் கிடைக்கும். விருந்தினர்களின் வருகை உண்டாகும். புத்திரர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கிவிடும். வாழ்க்கையில் முன்னேற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை மனசார பூஜிப்பது சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயருகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, நிதானமான பேச்சுக்களின் மூலம் உறவுகளிடத்தில் மனக்கசப்புகள் நீங்கும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் நிதானத்துடன் செய்ய வேண்டும். மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு சாலச் சிறந்தது. ரிஷபராசிக்காரங்க எப்போ பார்த்தாலும் இந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க. அந்த டென்ஷன்லாம் குறையணும். திருவற்றியூர் வடிவுடை அம்மனை தரிசிப்பதும் அந்த அம்பாளை மனசார பூஜிப்பதும் டென்ஷன் குறையும். இது ரிஷபராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்குமே பொருந்தும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் நீங்குகின்ற நாள். மிதுன ராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்களை எண்ணியபடி செய்து முடிப்பீர்கள். புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் நன்மையும் கிடைக்கும். சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கி சிந்தனைகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுகின்ற ஒரு நாள். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. உங்களின் வார்த்தைக்கு மதிப்புகள் குறைவாக இருக்கும். தம்பதியர்களிடையே மனம் விட்டு பேசி கொள்வதன் மூலம் நன்மை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பணி சம்பந்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம். அது போன்ற ஒரு சூழ்நிலைகள் வந்து சேரும். அதாவது கடகராசிக்காரர்களுக்கு வேலை கிடைச்சிடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, புத்தி கூர்மையுடன் செயல்களை செய்து முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாலின மக்களின் மூலம் இழுபறியாக இருந்து வந்த செயல்களை நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய காலமாக இது தென்படுகிறது. பண வரவு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 7, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்படும். கன்னியாராசி அன்பர்களே,
மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மனை தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். குடும்ப பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் பணிகளில் காலதாமதம் ஏற்படக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாள். துலாம் ராசி அன்பர்களே, மனோதைரியம் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் காணப்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன திருப்தியுடன் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் மற்றவரை பாதிக்காத வண்ணம் செய்து கொள்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது. ஏன்னா சில பிரச்சனைகள் வந்து போகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கின்ற நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். பயணங்களின் மூலம் லாபம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழல் உண்டாகும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தன வரவு அதிகரிக்கும். வெளி வட்டார தொடர்பு விஐபி விவிஐபி போன்ற தொடர்புகள் எல்லாம் கிட்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு 5 வருஷமாகவே தனுசு ராசியை படாத பாடுபடுத்தி எடுக்குது. மனதில் புதுவிதமான உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும். புண்ணிய தலங்களை தரிசிக்கும் எண்ணங்கள் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ தனுசு ராசிக்காரங்க யாராவது சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த வீடை ஷிஃப்ட் ஆகக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது. நீங்களே இருக்கணும்னு நினச்சா கூட இருக்க முடியாது. வேறு வீட்டுக்கு நல்லா சொகுசாக மாறுவீங்க. அந்த காலம் வந்துவிட்டது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாள். மகர ராசி அன்பர்களே, எண்ணிய காரியங்களில் காலதாமதமான சூழல் உண்டாகும். வாக்குறுதிகளை தவிர்க்க வேண்டும். தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் பணி தொடர்பாக சில பிரச்சனைகள் எழக்கூடிய நாள். அதாவது வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்கணும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 8 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதிகளை தவிர்க்க வேண்டும். அதாவது யாருனா கூப்பிட்டா நான் போய் அத்தாரிட்டி சைன் போடுறேன், உங்களுக்கு வந்து கார்டியன் சைன் போடுறேன், அது மாதிரிலாம் போடக்கூடாது. போட்டால் மாட்டிப்பீங்க. கும்பராசி அன்பர்களே, பிள்ளைகளின் மூலம் பெருமை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும். மற்றவர்களிடம் நன்மதிப்பு உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகள் பலப்படும். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் வெற்றி கிடைத்துவிடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதுவிதமான செயல்பாடுகளை மேற்கொள்வீர்கள். வாகன பயணங்களை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள். வணக்கம்.